ஸ்ரீ மாதவான்வய சுதாம்பதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருவரிய கிருபாத்த சக்கரம் ஸ்ரீநவ்யரங்கயதி வரிய கிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரத லக்ஷ்மண தேசிகேந்திரம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜயதி கிருபயா ரங்கிணீ நியஸ்தபாரம் தம்பாத்தமாந்தமனுகணம் சிஷ்டதா பூர்ணமுக்யம் ஸ்ரேஷ்டீரங்கராமானுஜமுனிகருணாலப்தமோக்ஷாஸ்ரமம் தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராஹம் யதிவரமனகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகுபார்த்தபோதம் தத்பாதயுக்மசரசீருஹபிருங்கராஜம் த்ரையந்தயுக்மகிருதபூரிபரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் ஷரணம் ப்ரபத்யே ஸ்ரீமத் ஜீவாச யோகீஸ்வர முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ குருபதயோரர்ப்பித ஸ்வாத்ம பாரம் ஸ்ரீமத் ஸ்ருத்யந்த ராமானுஜயதி நிருபதே பிராப்த மோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமஸ்ரீவாச ராமானுஜ முனிமபரம் சம்ஸ்ரயே ஜானவார்த்திம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாச யோகீஸ்வர குருபதயோரர்ப்பித ஸ்வாத்ம பாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வய முனி கிருபயா பிராப்த மோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்கிஹ கேசரி வேதாந்தாச்சார்ய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி பிரதிகிண்ணாது மாமகம் பிரசாதயதி யத் சூக்திஹி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. போன 48வது ஸ்லோகத்துல சமஸ்த லோகங்களுக்கும் பெருமாள் அதீனமா இருக்கார். அந்த பெருமாளுடைய பாதுகையானது ஷடகோபருக்கு நம்மாழ்வாருக்கு அதீனம். அந்த ஷடகோபன் யாருன்னா நம் ஆழ்வார்களிலே ஆச்சாரிய பரம்பரையிலே வருபவர். அதனால பெருமாள் ஆச்சாரிய அதீனன் அப்படின்னு நமக்கு இங்கே அர்த்தம் கொள்ள வேணும் அப்படிங்கிறத சாதிச்சார். அதுக்கு மேல 49வது ஸ்லோகமாக அதாவது ஹே பாதுகே, வராய் பாதுகையே, பரத ராமனுடைய தம்பியான பரதனுக்கு அதிதேவதாம் ஆராதிக்க தகுந்த பெருமாளாக இருக்கிற நீ துவாம் அப்படிப்பட்ட உன்னை ராம பகவான் ஸ்ரீ ராமனுடைய பாத திருவடியோடு சகதர்மச்சாரிணி
கூட இருந்தே தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணுபவளாக நிகில பாப கஷ்டிதம் அனைத்து பாபங்களையும் போக்கடிப்பவளுமான அசேஷ ஜகதாம் கொஞ்சம் கூட மீதி இல்லாத இந்த எல்லா உலகங்களுக்கும் அதீஸ்வரி யஜமானியாக அல்லது சாக்ஷாத் மகாலட்சுமியாகவே பாவயாமி அடியேன் மனதாலே நினைக்கின்றேன் அப்படின்னு சாதிக்கிறார் நம் சுவாமி தேசிகன். ஹே பாதுகையே ஒன்ன பரதர் நந்தி கிராமத்துல வச்சுண்டு ஆராதிக்கிறார், ஒன்ன பெருமாள் திருவடியிலே சாத்தி கொண்டிருந்தார். நீ எல்லா உலகத்துக்கும் ஈஸ்வரியாய் இருக்கிறாய், எல்லா பாபத்தையும் போக்கடிக்கிறாய். இப்படிப்பட்ட ஹே பாதுகையே நீ லக்ஷ்மி போல் இருக்கிறாய் என்று சொன்னால் அதிலே கிஞ்சித்தும் மிகையில்லை. இந்த ஸ்லோகத்தினுடைய உட்கருத்தாக ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பெருமாளுக்கு பத்னி போல ஆகிறார்கள் என்பதை நாம் கொள்ள வேணும். இதுதான் இளவரதான சுவாபதேசம். இப்போ இந்த ஸ்லோகத்தினால ஹே பாதுகா தேவியே ஒன்ன அடியோங்கள் உபாசிக்கிறோம், பரதனுக்கு அதிதெய்வமா தெய்வகமாக ஆராத்திய தெய்வமாக நீ எல்லவோ இருந்தாய். அதனாலே அப்படி பரதனுடைய அதிதெய்வகமான உன்னை நாங்கள் தியானித்து உபாசனை பண்ணுகிறோம். ராமன் என்னென்னெல்லாம் சாதிச்சாரோ அதையெல்லாம் அந்த பாதத்தினுடைய சாதனைன்னு சொல்லலாம். அப்படியான அந்த ஸ்ரீராமனுடைய திருப்பாதங்களுக்கு சகதர்மசாரிணியாக நடந்து கொண்டது ஹே பாதுகையே நீதானே, உன்னுடைய அருள் மட்டும் எங்களுக்கு கிடைத்தால் எங்களுடைய சர்வ பாபங்களும் தீனிட்ட பஞ்சு போல பொசுங்கி விடாதா? சாபத்தினாலே கல்லாக கிடந்த அந்த அகல்யைக்கு உன் ஸ்பர்சத்தினாலே தானே மீண்டும் அவள் உயிர் தழ நீ உதவி செய்தாய். அவளுடைய அந்த பாபமானது போனதற்கு ஹே பாதுகையே நீ அல்லவோ காரணம். உண்மையிலேயே நீ உலகத்துக்கு எல்லாம் அதீஸ்வரி. அந்த எம்பெருமானுடைய திருவடி என்பது சக்கரவர்த்தி, அதற்கு சகதர்மசாரிணியாக சக்கரவர்த்தினியாக எவ்விதம் ராமனுக்கு சீதை பத்தினியாக இருந்தாளோ அதே மாதிரி எப்படி எம்பெருமானுக்கு மகாலட்சுமி பத்தினியாக இருந்தாளோ அப்போ நீ எம்பெருமானுடைய திருவடிக்கு பத்தினியாக பிராட்டியாக நீ ஆகிறாய். இப்போ நாங்க பாபத்தை மேலும் மேலும் பண்ணி பண்ணி ரொம்ப பெரிய குவியலா குவிச்சு வச்சிருக்கோம். இதெல்லாம் போறது எண்ணிக்கை, நாம மோட்சம் அடைகிறது எண்ணிக்கைங்கிற கவலை எங்களுக்கு. சரி, இந்த பாபம் எப்படி போகும் அப்படின்னா பிராயச்சித்தம் பண்ணா போகும்னு சாஸ்திரம் சொல்றது. அத
மகாலட்சுமி தன் திருவாக்கினாயே லக்ஷ்மி தந்திரத்துல பிராயச்சித்த பிரசங்கே தூ சர்வ பாப சமுத்பவே மாம் ஏகாம் தேவ தேவஸ்ய மகிஷீம் சரணம் ப்ரஜேத்னு சொல்லுகிறார். நம்மளுடைய பாபத்தை தான் போக்குவதாக எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணனும் பகவத்கீதையிலே சரம ஸ்லோகத்திலே அஹம் த்வா சர்வ பாபேப்யஹ மோக்ஷயிஷ்யாமி மாசுகஹ, நான் உன்னுடையதான அனைத்து பாபங்களிலிருந்தும் உன்னை விடுவிக்கிறேன், நீ கவலைப்படாதேன்னு அந்த சரம ஸ்லோகத்தில் எம்பெருமான் நமக்கு சொன்னானே அர்ஜுனனை ஒரு யாஜமாக வச்சுண்டு. அதனால் எங்களுக்கு வாய்த்திருப்பதான இந்த பாப விமோசனத்துக்கான யுக்தி என்னன்னா, ஹே பாதுகையே, உன்னிடத்தில் நாங்கள் சரணம் புகுவது ஒன்றே, அது ஒன்றே சர்வ பாபங்களையும் போக்கும்படியாக நீ அருளி செய்வாய் என்பதிலே எங்களுக்கு பரிபூர்ண நம்பிக்கை. ஹே பாதுகையே, நீ மகாலட்சுமியை போல சமஸ்த லோகங்களுக்கும் அதீஸ்வரியாக விளங்குகிறாய். பரதனுக்கும் கூட நீதானே அதிதேவதை. இப்போ அந்த பரதனுக்கு பாப விமோச்சத்தை அருளிவளல்லவா நீ ஆழ்வாரோ? திருவாய் மொழியிலே கூட்டுதினின் குறை கடல்கள் இமையோரும் தொழாவகை செய்து ஆட்டுதினீ அரவணையாய் அடியேனும் அஃதறிவன் வேட்கையெல்லாம் விடுத்து உன்னை உன் திருவடியே சுமந்து உழல கூட்டறிய திருவடிக்கள் கூட்டினை நான் கண்டேனேன். அத்தியுதமா சாய்கிறார். இப்போ பரதனுக்கு ஒரு பாபம் இருந்தது, அதாவது தன்னுடைய தாயான கைகேயி தசரத மகாராஜனிடத்திலே தன் பிள்ளை அரசாள வேணும் ராமன் 16 வருஷம் காட்டுக்கு போகணும்னு வரவாங்கின்றார் இல்லையா, அப்போ அந்த பழி பரதன் மேல வந்து விழும். இப்போ பரதன் நாட ஆழ்ந்தான்னு வச்சுக்கோ, அது அவனுக்கு மிகப்பெரிய பாபம். அந்த பாபத்திலிருந்து விமோச்சனத்தை எது கொடுத்தது? பாதுகா கொடுத்தது. ஏன் பரதன் தலைமையில ஏறிந்த அந்த பாதுக நந்தி கிராமத்துக்கு வந்து அந்த நந்தி கிராமத்திலே சிம்மாசனத்திலே அமர வைக்கப்பட்டு அப்புறம் அதுதானே ராஜ்யபாரம் பண்ணித்து. அதனால நீ பரதனுக்கு பாப விமோசனம் அருளியவள், உன்னுடைய தயா குணமோ சொல்லித்தரமல்ல, அவ்வளவு சிரேஷ்டமானது. அவன் அந்த பரதனானவன் தன்மேலே பாபச்சுமை விழுந்துவிட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு காட்டுக்கு வந்து ராமனிடத்திலே கெஞ்சி கேட்டு உன்னை பெற்றுக்கொண்டு உன்னை எப்போ ஆராதித்து தன் பாபச்சுமையை போக்கிக் கொண்டான் அல்லவா, அப்படி அடியேனும் உன்னை வேண்டிக் கொண்டு
உன்னை உபாசித்து அடியேனுடைய பாபங்களையும் போக்கிக் கொள்ள முயல்கிறேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் அதி அற்புதமா இந்த ஸ்லோகத்தில் காட்டியிருக்கார். இது முன்னால சொன்ன மாதிரி இதனுடைய உட்கருத்து அப்படின்னா ஆச்சாரியெல்லாம் நம்ம பாபத்தை தீக்கிறவா தான். இந்த ஆச்சாரியால் எப்படி நம்ம பாபத்தை தீக்கிறா அப்படின்னா, நமக்கு ஒரு பிராயச்சித்த பிரபத்தியை பண்ணி வச்சு நம்மளை பாபத்திலேருந்து தீக்கிறார். இதில் இப்படிப்பட்ட இந்த ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் எல்லோருமே எம்பெருமானுக்கு பத்னி போலத்தான் இருக்கிறார்கள், மகாலட்சுமி போலத்தான் இருக்கிறார்கள் என்பது நம் சுவாமி தேசிகனின் ஒரு சுவாபதேசமான அர்த்தம் இந்த ஸ்லோகத்திலே வெளிப்படுகிறது என்று இதோட இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு சுருக்கமான அர்த்தத்தை தலைப்பிட்டுள்ளேன். சிம்ஹாய கல்யாண பிரசாரி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தர்